அங்கே போகிறோம். இன்றைக்கி சாய்பாபா வந்து சமாதி அடைஞ்ச நாள் வேறு, இன்றைக்கி அப்புறம் வள்ளலார் பிறந்த நாள் வேறு, எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்றதுனால எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். நாங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போகிறதுனால ஆட்டோ பிடிச்சிட்டு அங்கேருந்து ஆட்டோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறோம். இது விஜயநகர் பஸ் ஸ்டாண்ட், அந்த பிரிட்ஜு மேலே ஏறுது ஆட்டோ. நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். ஆட்டோவை ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ டிக்கெட் வாங்கிட்டு மேலாப்பூருக்கு போகிறதுக்கு இங்கே வந்து டிக்கெட் வாங்கணும். ரிட்டர்ன் வாங்கிட்டோம், ஏன்னா வரும்போது ரஷ்ஷாக இருக்கும், வாங்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ரிட்டர்ன் வாங்கிட்டோம். வாங்கி ட்ரெயினில் போயிட்டுருக்கோம். நல்லா மழை, சாரல் மழை அடிச்சுட்டு இருந்தது, நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அப்படியே நல்லா சூப்பராக மைல்டாக இருந்தது. மோனமே இறங்கியாச்சு. இதுதான் மயிலாப்பூர் ரயில்வே ஸ்டேஷன். இங்கே தான் நாங்கள் இருந்தோம், இது தான் நாங்கள் பிறந்த ஊர். நான், எங்கள் பாட்டி, எங்கள் தாத்தா, எங்கள் வீட்டுக்காரர் எல்லோரும் இங்கே தான் பிறந்தோம். அப்படியே பாபாவுக்கு ஒரு மாலை வாங்கிடலான்னு பார்த்தோம். 200 ரூபா சொன்னாங்க அந்த மாலை. நான் 150 ரூபாய்க்கு கேட்டேன். அப்புறம் அந்த அக்கா கொடுத்தாங்க. 150 ரூபான்னு சொல்லி வாங்கியாச்சு. செம்ம ஜனம் இன்னைக்கு கோயிலில் வேறு. அங்கேருந்து வாங்கிட்டு வந்தாச்சு. சாய்நாதாவை பார்க்க வந்தாச்சு. எனக்கு அப்படியே எப்படி சொல்கிறது, எனக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆகிட்டேன் நான். எனக்கு ரொம்ப 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 இஷ்ட தெய்வம். எனக்கு அப்பா தெய்வம்னு சொல்லவே மாட்டேன் நான். எங்கள் அப்பா அவர் எனக்கு என்ன ஒரு பிரச்சனைனாலும் ஃபஸ்ட்டு வந்து நிற்பார். செம்ம ஜனங்க இன்றைக்கி கோயிலில். இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 1.5 hour லைன்லேயே நின்றுவாங்க. நின்று தான் பார்த்தோம். பூஜை நிறைய நடந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா விஜயதசமியும் வந்திருக்கு. இன்றைக்கி நிறைய விசேஷங்கள் இருக்கிறதுனால நல்லா பிரம்மாண்டமாக இருந்தது கோயிலே. லைன்லேருந்து போயிட்டே இருக்கோம். பாருங்க, அங்கே தான் சமைச்சிட்ருந்தாங்க. அங்கே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுக்க முடிஞ்சுது. நல்லா இருந்துச்சு, மனம் ரொம்ப திருப்தியாக இருந்தது. அங்கே பாருங்கள், நல்லா ஒயிட் அண்ட் பிங்கில் சூப்பராக இருந்தார் சாய்நாதா இன்னைக்கு. நல்லா சூப்பராக இருந்தது. பிரசாதம் அங்கே வந்து சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் பிரசாதம் கொடுத்தாங்க. சக்கரை பொங்கல், பாயாசம், சாம்பார் சாதம் கொடுத்தாங்க. இது வந்து இன்றைக்கி இப்போது நாங்கள் வந்துட்டோம். ஆல்ரெடி இது ரெடி ஆகிட்டே இருந்தது ஊர்வலம் போடுறதுக்கு. பல்லாக்கில் போ, தூக்கிட்டு போவேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரெடி ஆகிட்டே இருந்தது. நாங்கள் டைம் ஆகிடுச்சு எங்களுக்கு, அதனால் வந்துட்டோம். மழை வரும் அப்படின்றதுனால நாளைக்கு பாட்டு கச்சேரிலாம் இருக்குது. சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.